சிறிய நங்கை என்ற மூலிகை தமிழ்நாட்டில் பரவலாக எல்லா இடங்களிலும் வளரும் தன்மை கொண்டது. வீடுகள், வயல் புறங்கள், காடுகள் என்று எல்லா இடத்துலையும் இயற்கையாகவே வளர்ந்திருக்கும். தற்போது நிறைய இடங்களில் வளர்வதில்லை. மற்ற மூலிகைகள் அழிந்தது போல் இதுவும் அழிந்துவிட்டது. நர்சரிகளில், வீடுகளில் மூலிகை வளர்ப்பவர்கள் என்று மட்டும் வைத்திருக்கிறார்கள். ஒரு 30-40 வருடங்களுக்கு முன்பாக எல்லா இடங்களிலும் இது பரவி கிடந்தது. இந்த சிறிய நங்கை மூலிகை பல்வேறு மருத்துவ குணங்கள் கொண்டது. இதனுடைய இலைகள் சமூலமாக பயன்படுத்தலாம். இது இரத்தத்தை சுத்திகரிக்கும் தன்மை கொண்டது. இரத்தத்தில் கலந்துள்ள பாம்பின் விஷம், தேலின் விஷம், எந்த விஷக்கடிகள், விஷ பூச்சிகள், விஷஜந்துகள் இரத்தில் கலந்து இரத்தம் கெட்டிருந்தாலும் அதை சுத்திகரித்து இரத்தத்தை தூய்மைப்படுத்தும் தன்மை கொண்டது. அப்படியே பச்சை இலையாக எடுத்து சாறு பிழிந்து சாப்பிடலாம். காலை மாலை என இரு வேளை சாப்பிடலாம். சிலப்பண்டம் சாப்பிடக்கூடாது. சிலப்பண்டம்னா இந்த கத்திரிக்காய், கருவாடு போன்ற பொருட்களை சாப்பிடக்கூடாது. மற்றும் இந்த சிறிய நங்கையினுடைய மிக சிறந்த மருத்துவ குணம் சர்க்கரை வியாதியில் ஏற்படும் பாதிப்புகளை நீக்கக்கூடியது. சர்க்கரையின் அளவே இரத்தத்தில் குறைக்கும். அதே போல் சர்க்கரை வியாதியில் ஏற்பட்ட மிக முக்கியமான பாதிப்பு ஆண்களுக்கு ஆண்மை குறைவு. ஆண் பெண் இருவருக்குமே தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் சர்க்கரை வியாதியால் ஏற்படுபவர்களுக்கு அந்த தோல் வியாதியை நீக்கும் தன்மை கொண்டது. ஆண்களுக்கு உயிரணுக்களை பெருக்கும் தன்மை கொண்டது. மிக முக்கியமானது வசீகரிக்கும் தன்மை கொண்டது. தோல் மிகவும் அழகாக இருக்கும் இதை தொடர்ந்து சாப்பிட்டு வர. தோல் வியாதிகளை நீக்கும் தன்மை கொண்டது. பல்வேறு அழுக்கு படைகள், தேமல், விஷக்கடிகளால் ஏற்பட்ட தோல் வியாதி போன்றவற்றை நீக்கும் தன்மை கொண்டது. சாதாரணமாக அனைவருமே 5 இலை காலை வெறும் வயிற்றில் சாப்பிட்டு வர அப்படியே பச்சையாக வாய் பல் துளைக்கிட்டு அப்படியே ஒரு 5 இலை போட்டு வாய் மென்று சாப்பிட்டு வெறும் பச்சை தண்ணியை குடித்து கொண்டு வர தினசரி சாப்பிடலாம். எவ்வளோ நாள் சாப்பிடலாம், எத்தனை நாள்னாலும் சாப்பிடலாம். உடல் ஏஜஸ் அவர்களுக்கு பிரகாசமாக தெரியும். சிறியானை சாப்பிடுவர்களுக்கு முகமே ஒரு பளிச்சென்று இருக்கும். கண்கள் பிரகாசமாக இருக்கும். கண் பார்வை, அறிவு, தெளிவு இவற்றை தரக்கூடிய தன்மை சிறியானங்கைக்கு உண்டு. மேலும் இது தெய்வீகத்தன்மை வாய்ந்த ஒரு மூலிகை. இது இருக்கும் இடங்களில் பாம்புகள், வேறு எந்த விஷக்கடிகள் பெரும்பாலும் வராது. அப்படியே வந்தாலும் அதன் கோபம் தணிந்து சாந்தமடையும். இதை நான் நிச்சயமாக நான் பலமுறை கண்டிருக்கிறேன். நல்ல பாம்பு இதன் அருகில் வந்தால் அமைதியாகிவிடும். நல்ல பாம்பு இருக்கும் இடத்தில் இந்த செடியை அதன் மீது அதன் இருக்கும் இடத்தில் தூக்கி போட்டாலோ, இதனுடைய காற்று பட்டாலோ அமைதியாக சாந்தமடைந்து விடும். நல்ல பாம்பு மட்டுமல்ல, எல்லா விஷக்கடி, விஷ பூச்சிகள், விஷ ஜந்துக்கள் அனைத்துமே இந்த சிறிய நங்கை சாந்தப்படுத்தும். நன்றி, வணக்கம். சிறிய நங்கை என்றது மூலிகையே நிலவேம்பு ஆகும். உண்மையில் சிறிய நங்கை என்று இதை சொல்கிறார்கள். சிறிய நங்கை என்பது வேறொரு இனமும் இருக்கிறது. இது நிலவேம்பு என்று சொல்வார்கள். இது கல்லீரல் வீக்கமடைந்தோ, கல்லீரல் பாதிப்பால் வரக்கூடிய டெங்கு, மலேரியா போன்றவைகளுக்கு நேரடியாகவும் கொடுக்கலாம். பிற மருந்துகளோடு சேர்ந்தும் அளிக்கலாம். நிலவேம்பு குடிநீர் என்று நாட்டு மருந்து கடைகளில் அதிகமாக விற்பனை செய்கிறார்கள். அது இந்த சிறிய நங்கை பொடியை தான் நிலவேம்பு பொடி என்று விற்கிறார்கள். இது கொசுக்கடியால் ஏற்படக்கூடிய காய்ச்சல் பாதிப்புகளை நீக்கும் தன்மை கொண்டது. துளசியோடு சேர்ந்து கொண்டு மலேரியா காய்ச்சலையும் விரட்டும். அதே போல் வல்லாரை இலை இதை இந்த சிறிய நங்கை இலை, காக்கட்டான் இலை என்று நான் என்னுடைய இன்னொரு வீடியோவில் பாருங்கள். காக்கட்டான் இலை என்று இருக்கும் இந்த காக்கணாம் இலை, அதனுடைய விதை, இவை எல்லாம் சேர்ந்து உள்ளுக்கு சாப்பிட யானைக்கால் வியாதி, கொசுக்கடியால் வரக்கூடிய அந்த விதை வீக்கம் இவைகளை நீங்கும் தன்மை கொண்டது. சம அளவு கலந்து சாப்பிடலாம். சிறிய நங்கை இலை, வல்லாரை இலை, காக்கட்டான் இலை, விதை மூன்றும் சம அளவு கலந்து
வெறும் வயிற்றில் அப்படியே சாப்பிடலாம், ஒன்றும் தவறு இல்லை. ஏன்னா கொஞ்சம் பேதியாகும், லிமிட்டாக சாப்பிட வேண்டும். ஒரு 3 கிராம் முதல் 5 கிராம் வரை. ஒன்று, நிறைய சிறுநீர் பெருக்கெடுத்து ஓடும் அல்லது லேசாக பேதியாகும், அவ்வளோதான். பேதியை நிறுத்த வசம்பை சுட்டு அந்த தூள் சாப்பிடலாம், இல்லை வசம்பை கொதிக்க வைத்து அந்த லேசாக வெதுவெதுப்பான நீரை அருந்தினாலே பேதி நின்றுவிடும். இப்படி பல்வேறு மருத்துவ குணங்களை கொண்ட சிறியானங்கை தெய்வீக மூலிகையாகும். அன்னை பராசக்தியின் அருளை பெற்ற இந்த மூலிகையை அனைவரும் பயன்படுத்தி நன்மையடையுங்கள். நன்றி, வணக்கம்.